ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, மாமோட சேனலில் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்துட்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் பற்றி வீடியோ போட போகுது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நேச்சுரலாக க்ரீனிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே தோட்டக்காரவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்திருக்கோம். எப்படி போகுது நெல்லிக்காய், இங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து கூட கருந்துளசி வாங்கிட்டு போயிருக்கும்போது நான் வீட்டில் வ்ளாக் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, நல்லா அமைதியாக இருக்குது இந்த பிளேஸ் இல்லை மாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த மாதிரி இருக்கும். 12 இருக்குமா மாமா? 11:30 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் கூட இந்த ஃபேன் சவுண்டு அது இதுன்னு இருக்கும் இறைச்சலாம், பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. வந்து மாமா வந்து ஒரு கெட்டப் போட போகுது, அதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, வாழைக்காய். ஓ, மரம் இதாயிடுச்சு. ஆனால் இந்த வாழைக்காய் இருக்கு பாரு மாமா, வாழைக்காய். இங்கே பாரு, வாழைப்பூ. இங்கே வாழைப்பூ காட்டுறேன். சத்தியமாக மரத்தில் இருக்கிற வாழைப்பூ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்னைய மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கேயும் அழகாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுமா மோனி? கட்டு, வேட்டியை கட்டு. நீ வேட்டியை கட்டு. வேட்டி கட்டுறது எங்கே உட்காருறதுன்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆ, அங்கே உட்காந்துக்கோ, அங்கே நல்லாயிருக்கும்ல மாமோ. எங்கே இருக்க நீ? கேமராலே தெரியல. மாமா ரெடியா? ஃபோக்கஸ் ஸ்டாப் வந்திருக்கியா? திரும்ப பளிச்சுன்னு தான்ப்பா தெரியுது, கிளியராக தான் இருக்கு. ஆ, பேக் சைட் கேமராலே எடுக்கவா பஸ்? அதை கிளியராக இருக்கு, நல்லா இருக்கு. இங்கேயா? உட்காந்து பாரு, உட்கார். அங்கிட்டா? ஆமாம். சரி, இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்கள் எலெக்ஷன் வந்து ஜனவரி தானே? வீடியோ எடுத்துகிட்டே இருக்கு மாமா, எடுத்துகிட்டே இருக்கு. நான் நின்றுட்டே இருக்கேன், அதை உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து வீடியோ எடுக்குது. நான் அதுவும் நின்றுட்டே இருக்கேன். நிற்கிறோம் நிற்கிறோம், நின்றுட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஈவினிங் வரைக்கும் ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்லை மாமா, ஒரு வருங்கால செலிபிரிட்டி தகுலாகிறது சகஜம் தானே? சகஜம் பொய்ப்பம். ஆனா பாவம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எனக்கு இப்பதான் தெரியுது. சத்தியமா நான் சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி தான் நின்றுட்டு இருக்கேன். கையில ஒரு சோனா பை தான் கிடையாது. ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, என் வீடியோக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஆன் ஆஃப் பண்ற வேலையை நீ பாத்திருக்கியடா? சொல்லு. அதுலயும் பாத்துக்கோங்க, இந்த லாஸ்ட் மினிட்ல படிப்போம் பாத்தீங்களா, எக்ஸாம் வந்து வருமா, ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அப்பதான் நம்ம சாதிக்கிற மாதிரி படிப்போம். அதே தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கு. பாத்துட்டே இல்லையா? தமிழ்நாடு வராரு. காங்கிரஸ் தலைவர் தானே ராகுல் காந்தி? என்ன சொல்லு, அவர் என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வர்றாரு. ஏன்டா டக்கன் டவுன் ஆயிட்ட, பயந்துட்டியா? இல்ல இல்ல, என்ன சொல்றேன்னு தெரியாம. எலெக்ஷன் டைம்ல ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவர் வந்தாரு. இவங்க நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ரொம்ப ரீச் ஆனாங்க. அதான் நல்லா ரீச் ஆச்சு. அதான் லேடிஸ் மீட்ல நல்ல வரவேற்பு கிடைச்சது. நல்லா சொல்லிட்டேன், அதான் சொல்லிட்டேன். எலெக்ஷன் டைம்ல என்ன சொல்லு? அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வர்றவர் இவங்களோட வீடியோவை பார்த்து பிடிச்சி போனனால இவங்க இவங்களை பார்க்கணும்னு ஆசை விருப்பப்படுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டைமில் தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வர்றாரு.
மாமா வந்து என்ன உண்மையோ அதை அப்படியே சொல்லணும். கொஞ்சம் கூட வேரியேஷன், நம்மளோட டோனில் கூட வேரியேஷன் ஆகி அது போய் சேர்றது வந்து தப்பாக சேரக்கூடாதுன்னு நினைக்கும். ஸோ அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். எப்போவுமே மாமாவோட ஃப்ரெண்ட் கண்டென்ட்டு ஏதாவது ஒரு அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கண்டென்ட் போடும், நல்லாயிருக்கும். அதுவே யோசிக்கிறது தான் எல்லாமே. நீங்கள் இது வரைக்கும் மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இல்லை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சொல்லு சொல்லு. நான் பண்ண வீடியோ பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த பேக்ரவுண்டுக்காகவே நான் போட்டிருக்க கெட்டப்புக்காகவே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் தப்பாக சொல்லிட்டேன். வீடியோ பண்ணிட்டோம், நாங்கள் வந்தது வந்து ஒரு 11:00 அந்த மாதிரி வந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:00 ஆகிடுச்சு. வா, சூப்பராக இருக்குங்க பேக்ரவுண்டு. ஸோ வந்து கிளம்பியாச்சு, வீட்டில் போய் சமைக்கணும், வேலை இருக்குது. அதுக்குள்ளே கிடக்கு பேக்கெட்டில் வச்சு என்ன மாமா கட்டி விட்டுருக்காங்க? இதெல்லாம் மாடு நிற்கும், எப்பவுமே சச்சிங்க வந்து மாடு தூரம். நிறைய செடியெலாம் இருக்கும் இங்கே, சூப்பராக. சச்சி இங்கே பாரு, பாடு சச்சு பாடு. அப்பா ஒரு வாய் வச்சிருச்சு, ஸ்வீட்டா இருக்கும். கவுண்ட முடி மாதிரி சாரி காமா. இது வந்து நாங்கள் பண்ண ரீல்ஸு. இது நான் டெய்லியும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லியும் சண்டை தான். அம்மா வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டெய்லி வீடியோ வீடியோ சண்டை தான் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதை தான் நான் கண்டென்ட்டாக வச்சுருந்தேன். காமெடியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி மாமு வந்து தம்ப்னெயிலுக்காக எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இந்த இடத்துல வச்சு நாங்கள் ஒரு ரீல்ஸ் கூட பண்ணோம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லியும், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லிங் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வெல்கம் டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ.